அத்தியாயம் 2. ஆன்ம சாட்சாத்காரம். நானே ஆன்மா. எனது நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அனாத்மா அல்ல, நான் ஆன்மா. இப்படி வேதங்கள் கூறிவிட்டன, உபனிஷத்துகள் கூறிவிட்டன, வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் கூறிவிட்டன. அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கூறிவிட்டதால் நாம் நம்மை ஆன்மா என்று அறிந்து கொண்டு விட்டோமா? அப்படி அறிந்து கொள்ள முடியுமா? அதை தெரிந்து கொள்வதற்கும் வேறு ஏதாவது வழிமுறைகள் மற்றும் உபாயங்கள் உள்ளனவா? நானே ஆன்மா என்ற மாபெரும் உண்மையை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அனாத்மாக்கள் என்று இருப்பவை எல்லாம் ஆத்மா அல்ல என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தால் மட்டும் போதுமா? சாஸ்திரங்கள் கூறும் கூற்றுக்களை எல்லாம் விவாதித்து புரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? இங்கு வேதாந்த சாஸ்திரங்கள் நம்மை எவ்வாறு வழி நடத்துகின்றன? வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ந்திடும் தகுதி நம் எவருக்கும் கிடையாது. ஆகவே வேத சாஸ்திரங்களை நாம கற்று வேதாந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. இப்படி கூறிவிடுகிறார்கள். பிறகு மெய்ப்பொருள் உண்மையை எவ்வாறுதான் தெரிந்து கொள்வது? புரிந்து கொள்ள தகுதியே இல்லை. நாம் இந்த மேலான உண்மையை எவ்வாறுதான் புரிந்து கொள்வது? வேதாந்த சாஸ்திரங்களை குருமுகமாகவே தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சாஸ்திரங்களே கூறிவிடுகின்றன. நாம படித்து புரிந்து கொண்டால் தாறுமாறாக புரிந்து கொள்வோம். நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு என்பவர் யார்? அவர் எப்படிப்பட்ட குருவாக இருக்க வேண்டும்? சாஸ்திரங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்து அது சம்பந்தமான வாத பிரதிவாதங்களிலெல்லாம் ஜெயித்தவராக இருக்க வேண்டுமா? அல்லது அந்த குருநாதர் ஆன்மாவை உணர்ந்து எப்போதும் ஆன்ம போதத்திலேயே அமிழ்ந்தவராக இருக்க வேண்டுமா? குருவுக்கு சாஸ்திரங்கள் இரண்டு தகுதிகளை கொடுக்கின்றன. அவர் சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த ஸ்ரோத்ரியனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் எப்போதும் பிரம்மத்திலேயே ஆன்மாவிலேயே வாழ்ந்து வரும் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டு தகுதிகள் தாம் வேத சாஸ்திரங்களினால் சுட்டிக்காட்டப்படும் தகுதிகள் ஆகும். தானே பிரம்மஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் என்று உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படியானால்தான் அவர் அடுத்தவருக்கு போதிக்கும் தகுதியை உடையவராவார். ஆனால் அது மட்டும் போதாது. அதை அடுத்தவர்கள் புரியும் மொழியில் வெளிப்படுத்துபவராகவும் இருக்க வேண்டும். அதனால் அவர் சாஸ்திர அறிவு உள்ளவராகவும் இருக்க வேண்டும். இத்தகைய இரண்டு தகுதிகள் உள்ள குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் நம்மை யார் என புரிந்து கொள்ள வேண்டும். நம் நிஜஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பாடம் நடத்த ஆசிரியர் கிடைத்துவிட்டார் என்றே வைத்துக் கொள்வோம். இனி நாம் என்ன பாடம் படிக்க வேண்டும்? நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் படிக்க வேண்டிய பாடம் என்பது நமது தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மட்டுமே. சாதன சதுஷ்டயம் என்ற பெயரில் 9 விதமான தகுதி நிலைகள் 4 வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் என்ன என்பவை நாம் இந்நூலின் முதற் பகுதியில் பார்த்திருக்கிறோம். அவற்றுள் பிரதானமானவை விவேகமும் வைராகியமுமே ஆகும். நான் யார் என புரிந்து கொள்வதற்கு விவேகமும் வைராகியமுமே முக்கியமானவை. விவேகத்துக்கும் வைராகியத்துக்கும் உதவியாகத்தான் மற்ற சாதனங்களான சம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், முமுக்ஷத்துவம் ஆகியவை தேவைப்படுகின்றன. ஆத்மா எது, அனாத்மா எது, நித்தியம் எது, அனித்யம் எது என பிரித்து பார்ப்பதுதான் விவேகம். நித்தியம் என்பது ஆத்மா, அனித்யம் என்பது அனாத்மா. அனித்யம் எனும் அனாத்மாக்கள் எவை எவை என பிரித்து பார்த்து அவைகளிலிருந்து விடுபட்டு ஆன்மாவாக இருத்தல் தான் ஆன்ம சாட்சாத்காரம். அனித்யம் எனும் அனாத்மாக்கள் எவை என்று நாம் பிரித்து பார்த்தாலும் கூட அவை நமக்கு கொடுக்கும் சுகத்தில் மோகம் கொள்ளாமல் அவற்றிலிருந்து விடுபட உதவுவதுதான் வைராகியம். வைராகியத்தின் துணை கொண்டுதான் மோகத்திலிருந்து விடுபட முடியும்.
அந்த நிலையில் நாம் அடைவதுதான் ஆன்ம சாட்சாத்காரம். சாஸ்திரங்களில் ஆழ்ந்த பற்றுள்ளவர்கள் எம்மை மன்னிக்க வேண்டுகிறோம். விவேக வைராகியத்தின் மூலமாக ஆன்ம சாட்சாத்காரம் அடைவது என்பதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலையே, ஒரு நாடகமே. ஆனால் நல்ல நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம். ஆன்ம சாட்சாத்காரத்தை தேடி விவேகத்தையும் வைராகியத்தையும் அபியாசம் செய்து வருபவர்கள் கண்டிப்பாக ஏமாற்றத்தையே தழுவியே தீருவார்கள். இப்படி ஒரு கதை. ஒரு பெரிய வியாபாரிக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் செல்வ சிறப்போடு கஷ்டங்கள் தெரியாமல் வாழ்ந்தான். தீய சகவாசங்களும் தீய நடத்தை உள்ளவர்களுமே அவனுக்கு துணை. மகனுடைய நடத்தையினால் மனம் வெறுத்து போன வியாபாரி விரைவிலேயே மனம் உடைந்து இறந்து போனார். அவர் சாகும் போது மகனை கூப்பிட்டு கூறினார், மகனே, நீ போகும் வழி சரியல்ல, உனது கூட்டாளிகளும் சரியல்ல, என்னுடைய எல்லா செல்வங்களையும் உன்னை நம்பியே ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் கூட்டாளிகளிடம் மாட்டிக்கொண்டு உனது செல்வத்தை எல்லாம் இழந்து விடாதே. எனது அறிவுரைகளையும் மீறி உன்னுடைய தீய சகவாசத்தால் நீ உனது செல்வத்தை எல்லாம் இழந்து கடன் சுமையும் ஏற்பட்டு நீ குடியிருக்கும் இந்த வீட்டையே விற்க வேண்டிய நிலை ஏற்படுமேயானால் பக்கத்து அறையை திறந்து அதில் இருக்கும் பெட்டியில் உள்ள சுவடியை எடுத்து படித்து அதில் கூறியபடி நடந்து கொள். அதுவரை அந்த அறையை திறக்க வேண்டாம். இப்படி கூறிய அவர் அந்த அறையின் சாவியையும் அவனிடம் கொடுத்துவிட்டு இறந்து போனார். அந்த தந்தையின் உபதேசம் அவனுடைய காதுகளிலேயே ஏறவில்லை. அவனுடைய தீய சகவாசத்தால் அவனுடைய வியாபாரம் முடங்கியது. செல்வமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கின. கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான். அவன் கடன் வாங்க ஆரம்பித்ததும் உதவுவார்கள் என நினைத்த அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அவன் தனித்து விடப்பட்டான். கடன் சுமை அவன் கழுத்தை இறுக்க ஆரம்பித்தது. உதவி கேட்டு எங்கு போனாலும் அவன் துரத்தி அடிக்கப்பட்டான். வீட்டை விற்று கடன்களை ஓரளவாவது அடைத்து ஊரை விட்டே தப்பி போய்விடலாம் என்று எண்ணிய போதுதான் தகப்பனாரின் கடைசி அறிவுரை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த ஆபத்திலிருந்து மீண்டிட ஏதாவது வழி சொல்லி இருப்பார். இனியாவது அவரது வார்த்தையை கேட்டு நடப்போம் என முடிவு செய்து அந்த அறையை திறந்து அவர் கூறியபடி அவர் எழுதி வைத்த சுவடியை எடுத்து அதில் அவர் எழுதியிருந்ததை படித்தான். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, அன்பு மகனே, நீ மிகவும் துரதிருஷ்டசாலி. நான் அளவற்ற செல்வத்தையும் லாபம் தரக்கூடிய வியாபாரத்தையும் உனக்கு கொடுத்துவிட்டு தான் மறைகிறேன். அவை அத்தனையையும் இழந்த நிலையில்தான் நீ யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யாரிடம் சேர்ந்து பழகலாம், யாரிடம் சேர்ந்து பழகக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பாய். இப்போது கடன் உனது தலைக்கு மேல் போய்விட்டிருக்கும். எதை தெரிந்து கொண்டும் உனக்கு எந்த பலனும் இல்லை. வீட்டை விற்றாலும் உனது கடன் எல்லாம் தீராது. புதிய தொழிலும் செய்ய முடியாது. திருடனை போல் ஓடி ஒளிந்துதான் நீ கடன் கொடுத்தவர்களிடமிருந்து தப்பி வாழ்ந்தாக வேண்டும். அதனால் எதையும் நீ சாதிக்க முடியாது. இந்நிலையில் நீ உன்னை நீயே மாய்த்துக் கொண்டு உயிர் விடுவதுதான் சரியானது. மகிழ்ச்சியோடு வாழ்ந்த இந்த வீட்டிலேயே உன் உயிர் பிரிவதுதான் சரியானது. இந்த அறையிலேயே தூக்கு கயிறு ஒன்றையும் தொங்க விட்டுள்ளேன். அந்த கயிற்றிலேயே உனது உயிரை மாய்த்துக் கொண்டு மேலோகத்தில் இருக்கும் எங்களிடம் வந்து சேர்ந்திடுவாயாக. அவன் தன்னை காப்பாற்ற தகப்பனார் ஏதாவது வழி சொல்லியிருப்பார் என நினைத்து ஏமாந்து போனான். ஆனால் அவன் தகப்பனார் கூறியபடி தற்கொலை செய்து கொள்வதுதான் அவனுக்கும் சரியாக பட்டது. ஏனெனில் அவன் அந்த அளவுக்கு துரோகங்களை எல்லாம் சந்தித்து அவமானப்பட்டு போனான். அவன் தந்தையின் வேண்டுகோளின்படி அந்த தூக்கு கயிற்றில் தலையை மாட்டிக்கொண்டு தொங்கினான். அத்தோடு தனது வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்த நிலையில் அவனது எடை தாங்காமல் அந்த தூக்கு கயிறும் அப்படியே கீழே இறங்கியது. தூக்கு கயிறு கீழே இறங்கியதும் தூக்கு கயிறு பொருத்தப்பட்டிருந்த கதவொன்று திறந்து கொண்டு அவன் மீது விலை உயர்ந்த நவரத்ன மணிகளாக கொட்டின. அவற்றின் மதிப்பு அந்த ஊரையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு இருந்தது. இப்படி
தற்கொலை செய்யும் அளவுக்கு கூட்டி செய்யும் உபாயமாகத்தான் விவேகம் வைராகியம் என்ற சாதனைகள் உபதேசிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலமாக நாம் என்ன பொக்கிஷத்தை அடைய போகிறோம்? ஆத்ம சாட்சாக்காரம் என்ற பொக்கிஷத்தை அடைய போகிறோமா? பொக்கிஷத்தை தான் அடைய போகிறோம், ஆனால் அது ஆன்ம சாட்சாக்காரம் அல்ல. சாதன சதுஷ்டயங்கள் எல்லாம் ஏமாற்று வித்தைகள் தாமா? சாதன சதுஷ்டயங்கள் சரியானவைதான், ஆனால் நாம் அடைய போகும் ஆன்ம சாட்சாக்காரம் என்பதுதான் ஒரு ஏமாற்று வேலை. ஆத்மாவை அறிந்து கொள்வது என்பதுதான் ஒரு ஏமாற்று வேலை. சாதன சதுஷ்டயங்கள் சரியானவைதான் என்றால் அவற்றின் மூலம் நாம் எதைத்தான் அடைய போகிறோம்? ஆத்மாவை அறிய முடியாது என்றால் நாம் எதைத்தான் அறிய போகிறோம்? ஒரு வியாபாரியின் கதையை பார்த்தோம். அதுபோல் இன்னும் ஒரு வியாபாரி. அந்த வியாபாரிக்கு 3 மகன்கள். அவருக்கும் அளவற்ற சொத்துக்கள் இருந்தன. பிள்ளைகளின் தகுதியறிந்து அந்த சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? அவர் ஒரு உயில் எழுதி வைத்துவிட்டு இறந்து போய்விட்டார். அவருக்கு 7 குதிரைகள் இருந்தன. அந்த 7 குதிரையை எப்படி அவரது பிள்ளைகள் பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே அவர் தனது உயிலில் காட்டியிருந்தார். அப்படி பிரித்து கொடுப்பவர் அந்த வியாபாரியின் மற்ற சொத்துக்களை அந்த 3 மகன்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். குதிரைகளை மட்டும் சமமாக பிரிக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. மொத்த குதிரைகளில் பாதி மூத்த மகனுக்கு சேர வேண்டும். மூத்த மகனுக்கு கிடைத்த அளவில் பாதி இரண்டாவது மகனுக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாம் மகனுக்கு கிடைத்த அளவில் பாதி மூன்றாம் மகனுக்கு கிடைக்க வேண்டும். இதை எப்படி பிரிப்பது? இப்படித்தான் அந்த உயிலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். மூத்தவனுக்கு 7 குதிரைகளில் பாதி கொடுப்பதானால் 3.5 குதிரை கொடுக்க வேண்டும். அதில் பாதி இரண்டாவது மகனுக்கு என்றால் 1.75 குதிரை. அதில் பாதி மூன்றாவது மகனுக்கு என்றால் முழு குதிரை கூட கிடைக்காது. எப்படி பிரிப்பது? எங்கெங்கோ சென்று பிடிக்க முடியாமல் கடைசியாக மதிமந்திரி ஒருவரிடம் பிரித்து தர சொன்னார்கள். நான் உங்கள் வீட்டுக்கே வந்து குதிரைகளை உங்கள் தந்தையின் விருப்பப்படி பிரித்து தருகிறேன் என்று கூறிய அவர் தனது குதிரையில் அவர்கள் வீட்டுக்கு சென்றார். அங்கிருந்த 7 குதிரைகளுடன் சேர்த்து தனது குதிரையையும் கட்டினார். இப்போது மொத்தம் 8 குதிரைகள் ஆகிவிட்டன. அவற்றில் பாதி குதிரைகளை மூத்தவன் எடுத்துக் கொள்ளுமாறு கூறினார். 8 பாதி 4 குதிரைகளை மூத்த மகன் எடுத்துக்கொண்டான். மூத்தவன் எடுத்த அளவில் பாதி இரண்டாம் அவனுக்கு. மூத்தவன் எடுத்தது 4, அதில் பாதி 2. இரண்டாம் அவன் 2 குதிரைகளை எடுத்துக் கொள்ளுமாறு கூறினார். அவன் எடுத்துக்கொண்டான். இரண்டாம் அவன் எடுத்த அளவில் பாதி மூன்றாம் அவனுக்கு சேர வேண்டும். இரண்டாம் அவன் எடுத்தவை 2, அதில் பாதி 1. மூன்றாம் அவனை 1 குதிரையை எடுத்துக் கொள்ளுமாறு கூறினார். மூத்தவனுக்கு 4, இரண்டாம் அவனுக்கு 2, கடைசி பையனுக்கு 1, ஆன மொத்த 7. 7 குதிரைகளையும் இப்படி 3 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்த பிறகு அந்த மதிமந்திரி நீதியாக இருந்த தனது குதிரையை ஏறி அரண்மனைக்கு சென்றார். பிறகு அவரே மற்ற சொத்துக்களை மூவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார். 8வது ஒரு குதிரை சேர்க்கப்பட்டதன் நோக்கம் 7 குதிரைகளை பிரித்து கொடுப்பதற்கே. 8வது குதிரை வருவது போல் வந்துவிட்டு எப்படி வந்ததோ அப்படியே திரும்ப போய்விட்டது. பிரிப்பதில் பங்கேற்பது போல் பங்கேற்றுவிட்டு பிரிவினைக்குள் மாட்டிக்கொள்ளாமலேயே வெளியேறிவிட்டது. இப்படித்தான் ஆத்மாவும். 8வது குதிரைதான் இந்த ஆத்மா சாட்சாத்காரம். ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைவதற்காகவே சாதன சதுஷ்டயங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. விவேகமும் வைராகியமும் முக்கியத்துவம் பெறுகின்றன. விவேக வைராகியத்தின் மூலம் நாம் அனாத்மாவிலிருந்து விடுபட்டு நாம் ஆன்மாதான் என்ற ஆன்ம சாட்சாத்காரத்துக்குள் அடியெடுத்து வைத்து விடலாம் என நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆன்ம சாட்சாத்காரத்துக்காக விவேக வைராகியத்தை மேற்கொள்கிறோம். ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைய தேவையில்லை என்றிருந்தால் விவேக வைராகியத்துக்கும் தேவையில்லாமல் போய்விடும்.
எட்டாவது குதிரை பேரளவுக்கு வந்து விட்டு போய்விட்டது. எட்டாவது குதிரையை என்ன செய்வது, எப்படி பிரிப்பது என்பது பிரச்சனை அல்ல. ஏழு குதிரைகள் தான் பிரச்சனை. ஆன்ம சாட்சாத்காரம் என்பதும் எட்டாவது குதிரையை போல் பேரளவுக்கு வந்து போகும் ஒன்றுதான். ஏனெனில் ஆன்ம சாட்சாத்காரம் என்று எதுவுமே கிடையாது. பிறகு ஏன் ஆன்ம சாட்சாத்காரம் என்ற பெயரில் இல்லாத ஒன்றை அடைய இத்தனை முயற்சி செய்கிறோம்? நாம் தெரிய வேண்டியது எதுவுமே இல்லையா? நாம் அடைய வேண்டியது எதுவுமே இல்லையா? நாம் புரிய வேண்டியது எதுவுமே இல்லையா? நாம் சாதனை செய்து சாதிக்க வேண்டுவது எதுவுமே இல்லையா? ஆன்ம சாட்சாத்காரத்தை நாம் அடைய தேவையில்லாமல் இருக்கலாம். அதற்காக நாம் அடைவதற்கு எதுவுமே இல்லை என்று ஆகிவிடாது. நாம் ஆன்ம சாட்சாத்காரம் என்று எதையுமே அடைய தேவையில்லை என்று ஆன பிறகு நாம் எதை அடைந்துதான் என்ன லாபம்? அடைவதற்கென்று ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலும் கூட அது தேவையற்ற ஒன்றாகத்தானே இருக்கும். ஆன்ம சாட்சாத்காரமே இல்லாத ஒன்று தேவையற்ற ஒன்று என்று ஆகிவிட்ட பிறகு சாதன சதுஷ்டயங்களால் என்னதான் லாபம்? உண்மையில் ஏழு குதிரைகளுக்குத்தான் தீர்வு தேவை. எட்டாவது குதிரைக்கு தீர்வு தேவையில்லை. ஏழு குதிரைகளின் தீர்வுக்காக வந்ததுதான் எட்டாவது குதிரை. எட்டாவது குதிரைக்காக வந்தவை அல்ல ஏழு குதிரைகள். ஏழு குதிரைகள் என்பவைதான் சாதன சதுஷ்டயங்களாகும். எட்டாவது குதிரைதான் ஆன்ம சாட்சாத்காரம். ஆன்ம சாட்சாத்காரம் என்னும் அம்சத்துக்கு பயன்படுவதாகவே சாதன சதுஷ்டயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் சாதன சதுஷ்டயங்களுக்கு உதவும் வகையிலேயே ஆன்ம சாட்சாத்காரம் என்னும் அம்சம் கற்பிதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படியானால் நாம் அடைய வேண்டுவது ஆன்ம சாட்சாத்காரம் அல்ல, நாம் அடைய வேண்டுவது சாதன சதுஷ்டயங்கள் மட்டுமே. இது என்ன அர்த்தமற்ற புலம்பல்? அடைவதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் சாதன சதுஷ்டயங்களுக்கு மட்டும் என்ன வேலை, என்ன அவசியம்? நாம் வெளியூருக்கு போகிறோம் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறோம். நாம் போவதற்கென்று ஓர் இடம் இருந்தால்தான் ஏதாவது ஒரு வாகனத்தில் பயணம் மேற்கொள்வோம். நாம் எந்த ஊருக்கும் போகவில்லை. இந்நிலையில் நாம் பஸ்ஸில் ஏறிக்கொள்கிறோம் என்றால் கண்டக்டர் நம்மிடம் கேட்பார், எந்த ஊருக்கு டிக்கெட் வேண்டும் என்று. எந்த ஊருக்கும் டிக்கெட் தேவையில்லை என்று நாம் சொன்னோமானால் பஸ்ஸை விட்டு கீழே இறங்க சொல்லிவிடுவார். நாம் அடைவதற்கு எதுவுமே இல்லை என்றால் பின் சாதன சதுஷ்டயங்கள் தான் எதற்காக? சாத்தியம் என்ற அடைவிடத்தை அடைவதற்காகத்தான் முயற்சி என்ற சாதனைகள் கொடுக்கப்படுகின்றன. சாத்தியம் என்ற ஆன்ம சாட்சாத்காரம் என ஒன்று இல்லாத பட்சத்தில் சாதன சதுஷ்டயங்கள் எதற்காக? சாதன சதுஷ்டயங்களால் நீ எதையுமே அடைய முடியாது. சாதன சதுஷ்டயங்களை செய்வதுதான் உனது கடமை. ஆகவே சாதன சதுஷ்டயத்தையே செய்து கொண்டிரு என்று எவராவது நம்மிடம் கூறினால் நாம் என்ன செய்வோம்? நீ எந்த ஊருக்கும் போய் சேர முடியாது, ஆனால் நீ பஸ்ஸிலேயே பயணம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினால் நாம் என்ன செய்வோம்? சாதன சதுஷ்டயங்கள் மூலம் ஆன்ம சாட்சாத்காரம் என எந்த பலனும் கிடைக்காது என்ற நிலையில் சாதன சதுஷ்டயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? சரி, ஆன்ம சாட்சாத்காரம் என ஒன்று இருப்பதாகவே வைத்துக் கொள்வோம். அந்த ஆன்ம சாட்சாத்காரத்தையும் நாம் அடைந்து விட்டதாகவே வைத்துக் கொள்வோம். அப்படி அந்த ஆன்ம சாட்சாத்காரத்தை நாம் அடைந்து விடுவதால் நமக்கு என்னதான் பலன்? பஸ்ஸில் ஏறவும் ஒரு காரணம் இருக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு ஊருக்கு போவதற்காகவே பஸ்ஸில் ஏறுவதாகவே வைத்துக் கொள்வோம். அப்படி அந்த ஊருக்கு நாம் செல்வதால் நமக்கு கிடைப்பதுதான் என்ன? ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய வேண்டும் என்று அனைவரும் கூறுவது எதற்காக? ஆன்ம சாட்சாத்காரத்தை நாம் அடைந்தோமானால் நமக்கு கிடைப்பதுதான் என்ன? நாம் ஆன்மாதான் என உணர்ந்து புரிந்து கொள்வதன் மூலம் நமக்கு முக்தி கிடைப்பதாக கூறப்படுகிறது. பந்தம் எனும் சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைப்பதாக கூறப்படுகிறது. அப்படியானால் நாம் அடைய வேண்டுவது உண்மையில் முக்திதானே தவிர
ஆன்ம சாட்சாத்காரம் அல்ல. ஆன்ம சாட்சாத்காரம் அடைந்தால் முக்தி கிடைக்கும், சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற காரணத்துக்காகவே நாம் ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைய விரும்புகிறோம். வேடிக்கையாக ஒரு கதையை கூறுவார்கள். ஒருவர் விநாயக கடவுளை காண வேண்டும் என விரும்பினார். குருநாதர் ஒருவர் அவருக்கு மந்திரோபதேசம் செய்தார். நீ இந்த மந்திரங்களை 100,000 தடவை ஜபித்தாயானால் சாட்சாத் விநாயக பெருமானே உனக்கு முன்னால் காட்சியளித்து உனக்கு தேவையான வரங்களையும் தருவார். இப்படி அவர் செயல்முறையையும் கூறினார். பக்தர் ஸ்ரத்தையுடன் ஜபம் செய்து வந்தார். அவர் 50,000 தடவை ஜபம் செய்து முடித்த நிலையிலேயே விநாயக கடவுள் அவர் முன்பு காட்சி கொடுத்தார். பக்தா, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று விநாயகர் கேட்டார். பக்தர் பணிவாக கூறினார், பகவானே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் இன்னும் 100,000 தடவை மந்திரங்களை சொல்லி முடிக்கவில்லை. 50,000 மட்டுமே சொல்லி இருக்கிறேன். பாக்கி 50,000 சொல்லும் வரை தயவு செய்து தாங்கள் அமைதியாக காத்திருக்குமாறு அன்புடனும் பணிவுடனும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். முக்தியை அடைவதற்காகத்தான் ஆன்ம சாட்சாத்காரமே தவிர ஆன்ம சாட்சாத்காரம் என்பது முடிவிடம் அல்ல. விநாயகர் தரிசனத்துக்குத்தான் மந்திர ஜபமே தவிர விநாயகரே தரிசனம் தந்த பிறகு மந்திர ஜபத்தின் அவசியம் என்ன? பக்கத்து தெருவில் இருக்கும் நண்பரை பார்க்க நினைத்து நமது வீட்டுக்கு வெளியே வருகிறோம். நாம் நம் வீட்டு கதவை திறந்து பார்த்தால் நாம் பார்க்க நினைத்த நண்பர் நம்மை தேடி நம் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டது தெரிகிறது. நான் உன்னை தேடித்தான் உன் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறேன். உன் வீட்டுக்கு சென்று நீ அங்கே இல்லை என்பதை தெரிந்து கொண்டு திரும்பும் வரை நீ இங்கேயே தயவு செய்து எனக்காக காத்து கொண்டிரு. இப்படி நாம் நம் நண்பரிடம் கூறுவோமானால் அது எப்படி இருக்கும்? இங்கு நாம் என்ன கூற வருகிறோம்? ஆன்ம சாட்சாத்காரம் அடையாமலேயே ஆன்ம சாட்சாத்காரத்தின் பலனான முக்தியை அடைந்துவிட முடியும். இப்படி நாம் கூற வருகிறோமா? இப்போது நமது கவனம் முக்தியின் மீது திரும்பியுள்ளது. நாம் அடைய வேண்டிய முடிவான நிலை முக்திதான் என்பதில் நமக்கோ அல்லது சாஸ்திரங்களுக்கோ எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நாம் அடைய வேண்டிய உயர்நிலை முக்திதான் என்பது நமது கருத்தாகவும் உள்ளது, சாஸ்திரங்களின் கருத்தாகவும் உள்ளது. இனிதான் அடுத்த கேள்வி ஆரம்பமாக உள்ளது. முக்தி எவருக்கு தேவை? முக்தி அடைய வேண்டியது யார்? முக்தி எங்கே ஏற்பட வேண்டும்? ஆன்மாவுக்கு முக்தி தேவைப்படுகிறதா? பிரம்மத்துக்கு முக்தி தேவைப்படுகிறதா? எவர் பந்தத்தில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் முக்தி தேவை. எவர் சம்சாரத்தில் இருக்கிறாரோ அவருக்குத்தான் முக்தி தேவை. நமக்கு பந்தமோ சம்சாரமோ இல்லாத பட்சத்தில் நமக்கு முக்தி தேவை இல்லை. இங்கு பந்தத்தில் இருப்பது யார்? சம்சாரத்தில் இருப்பது யார்? ஆன்மா பந்தத்தில் உள்ளதா? ஆன்மா சம்சாரத்தில் உள்ளதா? அப்படி இருந்திடும் பட்சத்தில் ஆன்மாவுக்குத்தான் முக்தி தேவை. ஆனால் ஆன்மாவுக்கு பந்தமோ சம்சாரமோ கிடையாது. ஆகவே பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் எதுவும் ஆன்மாவுக்கு இல்லை. ஆகவே ஆன்மாவுக்கு முக்தி தேவையில்லை. சிறையில் இருப்பவருக்கு தான் விடுதலை தேவை. சிறைக்கு வெளியே இருப்பவருக்கு விடுதலை தேவையில்லை. அப்படியானால் சிறையில் இருப்பது யார்? பந்தத்தில் இருப்பது யார்? சம்சாரத்தில் இருப்பது யார்? முக்தி தேவைப்படுபவர் யார்? எவருக்கு முக்தி தேவை? ஆன்மா பந்தத்தில் இல்லை, சம்சாரத்தில் இல்லை. ஜீவனாகிய நாம் தான் பந்தத்தில் உள்ளோம். ஜீவன்தான் சம்சாரத்தில் உள்ளது. ஜீவனாகிய நமக்குத்தான் விடுதலை தேவைப்படுகிறது, முக்தி தேவைப்படுகிறது. ஜீவன் என்பது யார்? ஜீவனாகிய நாம் யார்? ஜீவனாகிய நான் யார்? ஆன்மாவும் அனாத்மாவும் கலந்த கலவைதான் ஜீவன். ஜீவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, பந்தம், சம்சாரம் அனைத்தும் ஆன்மாவுக்கு ஏற்பட்டதாக கொள்ள முடியுமா? ஆன்மாவுக்கு ஏற்பட்டதாக கொள்ள முடியாது. ஆன்மா என்பது சுத்த சைத்தன்யம். இத்தனை பிரச்சனைகளும் அனாத்மாவுக்கு ஏற்பட்டதாக கொள்ள முடியுமா? அப்படியும் கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆன்மாவை தவிர மற்ற அனைத்துமே அச்சேதனமே,
ஜட அம்சமே. ஜடத்துக்கு ஏது பிரச்சனை? ஆன்மாவுக்கும் பிரச்சனை இல்லை, அனாத்மாவுக்கும் பிரச்சனை இல்லை என்றால் பிறகு யாருக்கு தான் பிரச்சனை உள்ளது? ஜீவனுக்கு தான் பிரச்சனை என்றால் அந்த ஜீவன் யார்? ஜீவன் என்பது ஆன்மாவா அல்லது அனாத்மாவா? ஜீவன் என்பது ஆத்மா என்றால் ஜீவனுக்கும் பிரச்சனை இருக்க முடியாது. ஜீவன் என்பது அனாத்மா என்றாலும் ஜீவனுக்கு பிரச்சனை இருக்க முடியாது. அப்படியானால் ஜீவன் என்பது யார்? அது ஆத்மாவும் இல்லை அனாத்மாவும் இல்லை என்றால் ஜீவன் என்பது யார்? மரத்தினடியில் மரத்தின் நிழல் ஏற்படுகிறது. அந்த நிழல் மரத்தின் வடிவிலேயே இருக்கிறது. இந்த நிழலுக்கு எது காரணம்? மரம் காரணமா அல்லது சூரியன் காரணமா? மரம் இல்லாமலும் மரத்தின் நிழல் இல்லை, சூரியன் இல்லாமலும் மரத்தின் நிழல் இல்லை. இரண்டும் சேர்ந்த நிலையில் ஏற்படும் அம்சம்தான் மரத்தின் நிழலாக உள்ளது. மரமாக முயன்று நிழலை உண்டாக்குகிறதா என்றால் அப்படி உண்டாக்கவில்லை. சூரியனாக முயன்று தனது ஒளியினால் நிழலை உண்டாக்குகிறதா என்றால் அப்படியும் உண்டாக்கவில்லை. சூரிய ஒளி படாத இடத்தில்தான் நிழலே இருக்கிறது. மரமும் சூரியனும் சேர்ந்த நிலையில் மரத்தின் வடிவில் மரத்தின் பிம்பமாக அந்த நிழல் அமைந்து விடுகிறது. இப்படித்தான் ஆன்மாவின் சந்நிதியில் அனாத்மாவின் அம்சமாக ஜீவன் தோன்றிவிடுகிறான். இந்த ஜீவன் மனோவிருத்தியின் வடிவாகவே தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொள்கிறது. உடல் மற்றும் மனோ அனுபவங்களின் மூலமாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இந்த அனுபவங்களே நமது ஜீவனாக இருக்கின்றன. அனுபவங்களுக்கு ஆதாரமான ஆத்மாவோ அனாத்மாவோ நேரடி காரணங்கள் அல்ல. நமது அனுபவங்களாக இருக்கும் இந்த ஜீவன் தான் தன்னை ஒரு ஜீவனாக கற்பித்துக் கொள்கிறது. தனக்கு பந்தம் இருப்பதாகவும் சம்சாரம் இருப்பதாகவும் கற்பித்துக் கொள்கிறது. நமது அனுபவங்களுக்கெல்லாம் ஆத்மா நேரடியான காரணமாக இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் ஆன்மாவும் ஒரு காரணமே. ஆகவே ஆன்மாவின் சத் இருப்புத்தன்மை அம்சமும் சித் உணர்வு அறிவு அம்சமும் நம்முடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆன்மாவின் மூன்றாவது அம்சம் அனந்தம், எல்லையற்றது, முடிவற்றது ஆகும். நம்முடைய அனுபவங்களில் அனாத்மாவின் அம்சமும் மறைமுகமாக இடம்பெறுவதால் நம் அனுபவங்கள் யாவும் ஒரு எல்லையோடு உள்ளன, ஒரு அளவுக்குள் உட்பட்டுள்ளன. கணத்துக்கு கணம் புதிது புதிதாக ஏற்படும் நிலையற்ற அனுபவங்களாகவே உள்ளன. அனுபவங்கள் என்றாலே அவை தோன்றி மறையக்கூடியவையே. அசைவற்ற அனுபவம், மாறாத அனுபவம், மறையாத அனுபவம் என்று எதுவுமே கிடையாது. அனுபவம் என்றால் ஓர் அலைதான். அலையலையாக ஏற்படுவதையே அனுபவம் என்று கூறுகிறோம். அப்படி ஓர் அலையாக அனுபவமாக தோன்றி தன்னை காட்டிக் கொள்வதுதான் ஜீவன். இது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது, இரண்டின் சேர்க்கையாக சத் பிளஸ் அசத் ஈக்வல்ஸ் சதசத்தாக அமைந்துள்ளது. இந்த ஜீவன் தான் தான் பந்தப்பட்டுள்ளதாக, தான் சம்சாரத்தில் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறது. அதிலிருந்து விடுபட முயல்கிறது. இந்த ஜீவன் தான் சாஸ்திரங்களை கற்று சாதன சதுஷ்டயங்களை பயிற்சி செய்து வருகிறது, விவேக வைராகியங்களை பழகி வருகிறது. விவேகமும் வைராகியமும் ஆன்மாவுக்கு தேவையா? சாதன சதுஷ்டயங்கள் ஆன்மாவுக்கு தேவையா? ஆன்மாவுக்கு எதுவும் தேவையில்லை. இவை அனைத்தும் ஜீவனுக்குத்தான் தேவைப்படுகின்றன. விவேகத்தையும் வைராகியத்தையும் ஜீவனாகிய நாம் சாதனைகளாக பழகி வருகிறோம். உண்மையில் விவேகமும் வைராகியமும் சாதனைகள் அல்ல, நாம் அடைய வேண்டிய சாத்தியங்களே அவைதாம். நாம் அடைய வேண்டிய இலக்கே அவைதாம். ஞானம் என்பதும் விவேகம் என்பதும் வேறு வேறல்ல. முக்தி என்பதும் வைராகியம் என்பதும் வேறு வேறல்ல. ஞானந்தாம் விவேகம் என்ற பெயரில் விவரிக்கப்படுகிறது, முக்தி தான் வைராகியம் என்ற பெயரில் விவரிக்கப்படுகிறது. ஜீவனின் இலக்கு வைராகியமே, வைராகியத்துக்கான வழியே விவேகம். ஆன்மாவுக்கும் சாதன சதுஷ்டயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை அனைத்தும் ஜீவனோடு மட்டுமே தொடர்புடையவை. விவேகம் என்பது என்ன? என்ன விவேகம் நமக்கு ஏற்பட வேண்டும்?
நித்தியம் எது அனித்தியம் எது என்பதை நாம் பிரித்து பார்த்து தெரிந்து கொள்ளும் அறிவை விவேகம் என்று கூறுகிறோம். இருப்பது போல் தோற்றமளிக்கும் இல்லாத ஒன்றை புரிந்து கொண்டு அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதை விவேகம் என்று கூறுகிறோம். கயிற்றை பார்த்து பாம்பு என புரிந்து கொள்கிறோம். பாம்பு என்பது இல்லாத ஒன்று, கயிறுதான் உண்மையில் உள்ளது. கயிற்றை பார்க்கும் போது பாம்பின் அனுபவம் நமக்கு கிடைக்குமானால் நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்பது பொருள். கயிறை கயிறாகவே சரியான முறையில் புரிந்து கொள்ளும் போது பாம்பு சம்பந்தமான அனுபவம் பயம் நம்மை விட்டு போய்விடுகிறது. கயிறை பாம்பென்று புரிந்து கொள்வது நம்மை ஜீவன் என்று புரிந்து கொள்வதாகும், நம்மை அனாத்மா என புரிந்து கொள்வதாகும். கயிறை பாம்பென்று புரிந்து கொள்ளாமல் கயிறை கயிறாகவே புரிந்து கொள்ள வேண்டும். கயிறை கயிறாக புரிந்து கொள்வது ஜீவனாகிய நம்மை ஆன்மா என புரிந்து கொள்வதாகும். சத் என்றே இருப்புத்தன்மை உடையது. ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அதனை சத் என தெரிந்து கொள்ள வேண்டும். கயிறு என்பது சத் அம்சம், அது இல்லாமல் போகாது, அது இருப்புத்தன்மை உடையது. பாம்பு என்பது இல்லாத ஒன்று, அது கயிறு என்னும் இருப்பை ஆதாரமாக கொண்ட ஒரு தோற்றமே. வெளிச்சத்தில் பார்க்க பாம்பு எனும் தோற்றம் மறைந்துவிடும். ஜீவனாகிய நாம் இருக்கிறோம் என்ற இருப்புணர்வோடு இருக்கிறோம். அந்த இருப்புணர்வு தான் நமது சத் அம்சம், அதுதான் நம் ஆன்ம அம்சம். நாம் நமக்கு பல பெயர்களையும் தகுதிகளையும் கற்பித்துக் கொள்வதால் நாம் ஒரு தனிநபர் தன்மையை அடைந்து விடுகிறோம். நம்முடைய இருப்புத்தன்மை இருக்கிறேன் என்ற இருப்புத்தன்மை நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நான் உடலோடு கூடியவன், எனக்கு மனம் இருக்கிறது. நான் ஒரு டாக்டர், நான் ஓர் ஆசிரியர், நான் தகப்பனார். எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது. இப்படி நான் எனது இருப்புணர்வோடு சேர்த்து சில தகுதிகளையும் ஏற்றி வைத்து விடுகிறேன். கயிற்றின் மீது பாம்பு எனும் தோற்றத்தை ஏற்றி வைத்து விடுவது போல நாம் நமது இருப்புணர்வின் மீது இத்தனை விதமான தன்மைகளையும் இன்னும் எத்தனையோ விதமான தன்மைகளையும் ஏற்றி வைத்து விடுகிறோம். கயிற்றை நாம் பாம்பாக புரிந்து கொண்டதால் கயிறு நம்மோடு சண்டைக்கு வருவதில்லை. என்னை நீ எப்படி பாம்பாக புரிந்து கொள்ளலாம் என சண்டைக்கு வருவதில்லை. ஆனால் நாம் தான் இதனால் பயந்து போய்விடுகிறோம். ஆன்மா எனும் இருப்புத்தன்மை மீது சில தகுதிகளையும் தன்மைகளையும் நாம் ஏற்றி வைத்து விடுவதால் நம் ஆன்மா எனும் இருப்புத்தன்மை நம்முடன் சண்டைக்கு வருவதில்லை. என்னை எப்படி அனுபவங்கள் மற்றும் தன்மைகளை உடையவனாக எடுத்துக் கொள்ளலாம் என சண்டைக்கு வருவதில்லை. ஆனால் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் தன்மைகளும் வெறும் தோற்றம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள தவறிவிடுவதால் சுயமுரண்பாடு போராட்டம் வேதனை என்னும் சுழலில் சிக்கிவிடுகிறோம். அதுவே பந்தம் என பேசப்படுகிறது, அதுவே சம்சாரம் என பேசப்படுகிறது. பந்தத்திலிருந்தும் சம்சாரத்திலிருந்தும் விடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகின்றது, அதுதான் முக்தி என்று கூறப்படுகின்றது. கயிறை பாம்பாக எடுத்துக் கொண்டதால் பயம் யாருக்கு ஏற்படுகிறது? கயிற்றுக்கா? கயிறு ஒருபோதும் தன்னை பாம்பாக எடுத்துக் கொள்வதில்லை. கயிறு எப்போதும் கயிறாகவே இருக்கிறது. ஆகவே கயிறு தன்னை பாம்பாக எடுத்துக்கொண்டு பயப்படுவதில்லை. ஆகவே பயத்திலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் எதுவும் கயிற்றுக்கு இல்லை. சம்சாரத்திலிருந்து பந்தத்திலிருந்து மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் எதுவும் ஆன்மாவுக்கு இல்லை. முக்தி அடைய வேண்டிய அவசியம் எதுவும் ஆன்மாவுக்கு இல்லை. இங்கு யாருக்கு பயம் ஏற்பட்டுள்ளது? யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? பிரச்சனை ஏற்பட்டது கயிற்றுக்கு இல்லை என்றால் பிரச்சனை ஏற்பட்டது பாம்புக்கா? பாம்புக்கும் பிரச்சனை இல்லை, ஏனெனில் பாம்பு என்று எதுவுமே அங்கு இல்லை. பிறகு யாருக்கு தான் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது? யாரோ ஒருவர் தான் கயிற்றை பாம்பென புரிந்து கொண்டுள்ளார். அவர்தான் கயிறை பாம்பென எண்ணி பயமடைந்துள்ளார். அப்படி பயமடைந்துள்ள அவர் யாரோ? அவர் கயிறா? அவர் பாம்பா? அல்லது பிரிதொருவரா? இங்கு மூன்று அம்சங்கள் உள்ளனவா? கயிறு, பாம்பு, பார்ப்பவன் என மூன்று அம்சங்கள் உள்ளனவா?
உண்மையில் இரண்டு அம்சங்கள் மட்டுமே இருக்க முடியும். கயிறு இருக்கலாம், கயிற்றை பார்ப்பவனும் இருக்கலாம். கயிறும் கயிற்றை பார்ப்பவனும் மட்டுமே உண்மை. கயிற்றை கயிறாக பார்க்காமல் பாம்பாக பார்ப்பது என்பது பார்ப்பவனுடைய தவறான செயல். அப்படி அவன் தவறாக பார்ப்பதால் பயம் எனும் பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. பிறகு அதிலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. இங்கு கயிறு என்பது ஆன்மாவை குறிக்கிறது. கயிற்றை பாம்பாக பார்ப்பவன் என்பவன் ஜீவனான நம்மை குறிக்கிறது. கயிற்றை கயிறாக பார்ப்பது எவ்வாறு? ஆன்மாவை ஆன்மாவாக பார்ப்பது எவ்வாறு? ஜீவனாகிய நமது நிஜஸ்வரூபம் தான் இந்த ஆன்மா. நம்முடைய நிஜஸ்வரூபத்தை பார்ப்பது எவ்வாறு? கயிற்றை பாம்பாக பார்க்காமல் கயிறாக பார்க்க வேண்டும் எனும் உதாரணம் மிகவும் எளிமையாக இருக்கிறது. இந்த மாபெரும் உண்மையை விளக்க வந்த சாஸ்திர வல்லுநர்கள் பலரும் இந்த உதாரணத்தை விளக்கி விளக்கி இந்த உதாரணம் மிகுந்த நெருகேறி உள்ளது. ஆனால் கயிற்றை கயிறாக பார்ப்பது எவ்வாறு? ஆத்மா என்பது காணப்படும் பொருளா? அது காணப்படும் பொருளாக இருக்கும் பட்சத்தில் அது காண்பவனுக்கு கட்டுப்பட்டதாகவே இருக்க முடியும். கயிற்றை பார்க்கலாம், ஆன்மாவை பார்க்க முடியுமா? கயிறு நமது பார்வைக்குள் அடங்கியது, நாம் அறியும் எல்லைக்குள் அடங்கியது. ஆன்மா நமது பார்வைக்குள் அடங்கியதா? நாம் அறியும் எல்லைக்குள் அடங்கியதா? நான் ஆன்மாதான் என ஆன்ம சாட்சாத்காரம் அடைவதுதான் ஆன்மாவை அறிவதா? இதுதான் விவேகம் எனப்படுவதா? நாம் நமது விரலால் நெருப்பை தொடுகிறோம், என்ன ஆகும்? விரலில் வெப்பம் தாக்கிவிடுகிறது. நெருப்பின் வெண்மையை விரலால் உணர்கிறோம். இப்போது விரலை ஐஸ் தண்ணீரில் விடுகிறோம், விரலில் குளிர் தெரிகிறது. விரலை வைத்து எதை உணர்கிறோம்? நெருப்பையா, ஐஸ் தண்ணீரையா? நெருப்பை விட்டு விரலை எடுத்த பிறகும் விரலில் நெருப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீரை விட்டு விரலை எடுத்த பிறகும் கூட தண்ணீரின் ஜில்லிப்பு விரலில் இருந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பை தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நெருப்பை தொட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அது உணரப்பட வேண்டும். தண்ணீரை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தண்ணீரை தொட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அது உணரப்பட வேண்டும். அங்கிருந்து விரலை வெளியே எடுத்த பிறகும் அந்த உணர்வு தொடர்கிறதென்றால் நாம் நெருப்பை உணர்கிறோமா அல்லது விரலை உணர்கிறோமா? நாம் நீரை உணர்கிறோமா அல்லது விரலை உணர்கிறோமா? உண்மையில் விரலை மட்டும்தான் நம்மால் உணர முடியுமே தவிர நெருப்பையோ தண்ணீரையோ நம்மால் உணர முடியாது. விரலில் ஏற்படும் உணர்ச்சிகளுக்கு நெருப்பு ஒரு காரணமாக இருக்கலாம், தண்ணீர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் அறிவது நம் விரலில் உள்ள உணர்ச்சியை மட்டுமே. நெருப்பையோ நீரையோ நம்மால் அறிய முடியாது. அதற்காக நெருப்பை தொடும்போது நான் விரலை அறிகிறேன் என்று சொல்வதில்லை, நெருப்பை அறிவதாகத்தான் சொல்கிறோம். நீரை தொடும்போது நான் விரலை அறிகிறேன் என்று சொல்வதில்லை, தண்ணீரை அறிவதாகத்தான் கூறுகிறோம். உண்மையில் நாம் விரலை அறிகிறோமா அல்லது நெருப்பையோ நீரையோ அறிகிறோமா? நெருப்பை அறிவதாக கூறிக்கொண்டு விரலை தான் அறிகிறோம், தண்ணீரை அறிவதாக கூறிக்கொண்டு விரலைத்தான் அறிகிறோம். விரலின் உணர்ச்சியை மட்டுமே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் அறிவது விரலின் உணர்ச்சியையா, விரலின் தன்மையையா? விரலின் உணர்ச்சியை மட்டுமே நம்மால் உணர முடியும், விரலில் ஏற்படும் மாற்றத்தை மட்டுமே நம்மால் உணர முடியும். ஆகவே நாம் உணர்வது விரலை மட்டுமே, விரலின் உணர்ச்சியை மட்டுமே. விரல் என்பது என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஓர் இயல்பு உண்டு. நெருப்புக்கு வெப்பமும் விளக்குக்கு ஒளியும் தண்ணீருக்கு குளிர்ச்சியும் இயல்புகளாக இருப்பது போல் விரல் என்பதற்கும் ஓர் இயல்பு இருக்க வேண்டாமா? விரலின் இயல்பு என்ன? வெப்பமா குளிரா? நாம் நெருப்பை உணரவில்லை, தண்ணீரை உணரவில்லை, விரலை மட்டுமே உணர்கிறோம் என்றால் விரலை எவ்வாறு உணர்கிறோம்? அதனுடைய இயல்பான தன்மை என்ன? அது என்ன உணர்வாக இருக்கிறது?
அது வெப்பத்தை காட்டுவதால் அதனுடைய இயல்பு வெப்பம் என கூறிவிடலாமா? அது குளிரை காட்டுவதால் அதனுடைய இயல்பு குளிர்ச்சி என்று கூறிவிடலாமா? உண்மையில் நம் விரல் ஒரு உணரும் தன்மையோடு இருக்கிறது. அந்த உணரும் தன்மைதான் வெப்பமாக மாறிக்கொள்கிறது, குளிராக மாறிக்கொள்கிறது. அந்த வெளிப்பாட்டின் மூலமே அந்த உணரும் தன்மையை புரிந்து கொள்கிறோம். மற்றபடி அந்த உணரும் தன்மை தன்னை தனியாக காட்டிக்கொள்வதில்லை. நம்முடைய இருப்புணர்வும் இப்படித்தான் உள்ளது. நம்முடைய இருப்புணர்வு தான் இருப்பதாக கூட தன்னை காட்டிக்கொள்வதில்லை. ஆன்மா என்பது சுத்தமான இருப்புணர்வு. அது தான் மன உணர்வாகவும் உடல் உணர்வாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது ஜீவனாக தோற்றமளிக்கிறது. இப்போது நம் பிரச்சனை என்ன? கயிற்றை கயிறாக உணர வேண்டும், கயிற்றை பாம்பாக உணரக்கூடாது. கயிறை கயிறாக உணர்வது என்பது நம்மை ஆன்மாவாக உணர்வதாகும். நம்மை ஆன்மாவாக உணர்வது என்பது என்ன? நமது நிஜஸ்வரூபம் இருப்புணர்வான சத் சித் அம்சம் என உணர்வதைத்தான் நமது ஆன்மாவை உணர்வதாக கூறுகிறோம். இப்படி உணர முடியுமா? அப்படி உணர முடியுமானால் உணர்வது யார்? இருப்புணர்வு தான் தன்னை அறிய முயன்று தன்னை உணர்ந்து கொள்கிறதா, அல்லது அனுபவமாக வெளிப்பட்ட ஜீவன் தான் தனது ஆதாரமான இருப்புணர்வை அறிகிறதா? நமது நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபந்தான் என்பதை ஜீவன் அறிந்து கொள்ள வேண்டுமா? ஜீவன் என்பது ஒரு வெளிப்பாடு மட்டுமே. அந்த வெளிப்பாடுதான் தனது ஆதாரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா? ஜீவன் என்பது ஜீவனாக நம்மை எடுத்துக் கொள்வது என்பது ஒரு மனோ அனுபவமே. அந்த மனோ அனுபவம் தான் தனக்குள் ஒரு பகுதியாக தனது ஆதாரமான இருப்புணர்வை புரிந்து கொள்ள வேண்டுமா? நம் இருப்புணர்வானது நம் மனோ அனுபவத்துக்குள் அடங்கியதா? எல்லா அனுபவங்களும் ஆன்மாவினால் சாத்தியமாகின்றன. ஆனால் ஆன்மா என்பது ஓர் அனுபவம் அல்ல. அனுபவங்கள் அனைத்தும் விளைவுகளே, அவை காரணம் அல்ல. இப்போது நாம் எதை அறிய வேண்டும்? ஆன்மாவை அறிய வேண்டுமா? ஆன்மாவை அறிய வேண்டும், அறிய வேண்டும் என சாஸ்திரங்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் கூறினாலும் ஆன்மாவை அறிய முடியாது என்று அதே சாஸ்திரங்கள் கூறிவிடுகின்றன. எச்சில் படாதது பிரம்மம் ஒன்றே என சாஸ்திரங்கள் அனைத்தும் ஏகோபித்து கோஷிக்கின்றன. ஒரு பொருள் ஓர் அனுபவம் இருக்கிறது என்றால் ஆன்மா இல்லாமல் எதுவும் இருப்பதற்கு சாத்தியமில்லை. நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் அனைத்தும் ஆன்மாவாலேயே சாத்தியம். விரலே இல்லை என்றால் நெருப்பின் அனுபவமும் நீரின் அனுபவமும் சாத்தியம் அல்ல. வெப்பமாக உணர்வதும் குளிராக உணர்வதும் விரல் அனுபவம் மட்டுமே. ஜீவனாக வெளிப்படுவதும் ஆன்மாவே. வெப்பம் மட்டும் விரல் உணர்வல்ல, குளிர் மட்டும் விரல் உணர்வல்ல. ஜீவனாக வெளிப்படுவது ஆன்மாவாக இருந்தாலும் ஜீவன் மட்டுமே ஆன்மா அல்ல, ஆனால் ஜீவனும் ஆன்மாவே. வேதாந்த சாஸ்திர விளக்கங்களில் இரண்டு விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றனர். பாம்பு என்னும் அனுபவத்திலிருந்து விடுபட வேண்டும், கயிறை கயிறாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மா எனும் உண்மையை அறிய வேண்டும், ஜீவன் என்னும் பொய்யிலிருந்து விடுபட வேண்டும். நமது கண்களுக்கு பாம்பு தெரியக்கூடாது, கயிறு மட்டுமே தெரிய வேண்டும். கயிற்றின் காட்சி தெரிவது போல் ஆன்மாவின் காட்சி ஏற்பட வேண்டும். கயிற்றின் தரிசனம் ஏற்படுவது போல் ஆன்மாவின் தரிசனம் ஏற்பட வேண்டும். இப்படி சாஸ்திரங்கள் கூறுகின்றனவா? அல்லது பாம்பின் காட்சிதான் ஏற்படுகிறது, அதுவும் கயிற்றின் தோற்றம் என எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்படி கூறுகின்றனவா? இரண்டு விதமாகவும் கூறுகின்றன. முதலாவது கூற்றை போல் கயிறை அறிய வேண்டும், ஆன்ம சாட்சாத்காரம் அடைய வேண்டும், ஆன்ம தரிசனம் பெற வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் பெரும்பாலும் கூறுகின்றன. சாஸ்திரங்களை கற்பவர்களும் ஆன்மாவை அறிந்து விடலாம் என்ற ஆவலுடன் விடாமுயற்சியில் இறங்கி விடுகின்றனர். ஆனால் சாஸ்திரங்கள் அவர்களது ஆசையை நிராசையாக்கி விடுகின்றன. அறியப்படும் பொருள் இருக்கும் வரை ஆன்மா தன்னை அறிபவனாகவோ அல்லது சாட்சியாகவோ வைத்துக் கொள்கிறது.
அறியப்படும் பொருளே இல்லாத போது ஆன்மாவை அறிபவன் என்றோ சாட்சி என்றோ கூற முடியாது என கைவிரித்து விடுகின்றன. ஆன்மாவை அறியலாம் என்ற ஆசையை ஏற்படுத்தி அதனை வளர்த்து வந்த சாஸ்திரங்கள் ஆன்மாவை அறியவே முடியாது என கூறுவதற்கு மிகவும் தயங்குவதால் சாஸ்திரங்களை கற்பவர்கள் தடுமாறி விடுகிறார்கள். நம்முடைய அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை, தோன்றி மறையக்கூடியவை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவை, இருப்புத்தன்மை அற்றவை. இவற்றுக்கு ஆதாரமான ஆன்மாவே உண்மையில் உள்ளது. அதுவே இருப்புத்தன்மை உடையது, அதுவே அறிவுத்தன்மை உடையது என்று எத்தனையோ உபமானங்களுடன் ஆன்மாவை நிரூபிக்க சாஸ்திரங்கள் அனைத்தும் போராடுகின்றன. விளக்கங்களுக்கு மேல் விளக்கமாக கூறுகின்றன. அவ்வளவு தூரம் சிரமப்படும் சாஸ்திரங்கள் அனைத்தும் ஆன்மாவை அறியவே முடியாது என்ற உண்மையை மட்டும் ஏதோ ஒரு முக்கியத்துவமற்ற ஒன்றை கூறுவது போல் எந்த அக்கறையும் காட்டாமல் ஏனோ தானோ வென்று கூறிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்கின்றன. ஆன்மாவை அறியவே முடியாது என்பதை ஆணித்தரமாக எங்கேயும் கூறாமல் சாஸ்திரங்களை படிப்பவர்களை எல்லாம் குழப்பி விடுகின்றன. ஆன்மாவை உணர முடியும். ஆன்மாவுக்கென தனித்த ஒரு தன்மை உள்ளது, அதை நாம் அறிய முடியும் என்றே அவர்கள் எண்ணி விடுகின்றனர். அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுப்பது போன்றே சாஸ்திரங்களும் பேசி விடுகின்றன. ஆன்ம சாட்சாத்காரம் என ஒன்றும் கிடையாது என ரமணர் கூறிவிட்டார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சாஸ்திர வல்லுநர்கள் கூற்று இன்னும் சற்று வேடிக்கையானது. ரமண மகரிஷியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, இப்படி அவர்கள் புன்முறுவலுடன் கூறிவிடுவார்கள். ரமண மகரிஷியும் சாஸ்திரங்களை பின்பற்றி நாம் ஆன்ம சாட்சாத்காரம் அடைய வேண்டும் எனவே கூறி வந்தார். பிறகு ஆன்ம சாட்சாத்காரத்தை எப்படி அடைவது, பிரத்யக்ஷ பாவமாக ஆன்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியுமா என அவரை வினவும் போதுதான், ஆன்ம சாட்சாத்காரம் ஆன்ம தரிசனம் என்று எதுவுமே கிடையாது, அஞ்ஞான நாசத்தையே ஆன்ம சாட்சாத்காரம் என்று கூறுகிறோம் என்று கூறிவிட்டார். ரமண மகரிஷியை விட்டுவிடுவோம். சாஸ்திரங்கள் ஆன்மாவை பற்றி என்னதான் கூறுகின்றன? ஆன்மாவானது சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதாக கூறுகின்றன. சத் என்பது உண்மை, சித் என்பது அறியும் அறிவு, ஆனந்தம் என்பது நிறைவு பூரணம். இந்த மூன்றிலும் சித் என்பதுதான் ஒரு தன்மையாக உள்ளது. அந்த சித் அம்சம்தான் சத்தாக உள்ளது, பூரணமாக உள்ளது என்று கூறுகின்றன. ஆக ஆன்மா என்பது சித் என்பதையே குறிக்கிறது. இந்த அறிவு சித் என்பது என்ன? சாஸ்திரங்கள் இதனை எப்படித்தான் விளக்குகின்றன? இந்த சித் அம்சம்தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்பதை கூறுகின்றன. ஆனால் இந்த சித் அம்சத்தை அறிவது எது? அதை அறிய முடியுமா? அதை அறிய வேண்டிய அவசியம் எவருக்கு உள்ளது? இதனால்தான் ஆன்மாவால் ஆன்மாவை அறிக என்று உபனிஷத் கூறிவிட்டு அமைதியாகிவிட்டது. ஆன்மாவுக்கு ஆன்மாவை அறிய வேண்டிய அவசியம் என்ன? ஜீவனாக தன்னை கருதும் ஏதோ ஒன்றுக்கு தான் ஆன்மாவை அறிய வேண்டிய அவசியம் உள்ளது. அந்த ஏதோ ஒன்று எப்படித்தான் ஆன்மாவை அறிந்து கொள்வது? எதை கொண்டு அது ஆன்மாவை அறிந்து கொள்ளும்? ஆன்மாவை அறிந்து கொள்ளும் கருவி கரணங்கள் எவையேனும் அதனிடம் உள்ளதா? ஆன்மாவை ஆன்மா என உணர்ந்து அறியக்கூடிய தகுதி எதற்குமே கிடையாது. ஆன்மாவை ஒரு அனுபவமாக்கி அறிய முடியாது. அப்படியானால் சாஸ்திரங்களின் அணுகுமுறை அனைத்தும் தவறானவையா